வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நாகேஸ்வரிஸ் கிச்சன். இன்றைக்கி நான் வந்து வத்தல் போட போகிறேன். என்னடா ஆஸ்திரேலியாவில் வத்தல் போட போகிறியான்னு. நான் ஆல்ரெடி வந்து பர்த்தில் வத்தல் போட்டிருக்கேன். ஸோ மெல்பர்னில் இப்போ வந்து சம்மரு, வெயில் நல்லா அடிக்குது, ஒரு ரெண்டு நாளைக்கு நல்ல ஹாட் வெதர் இருக்குது. அந்த அதை வந்து நான் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக வத்தல் போட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வத்தல் வந்து நான் இன்றைக்கி வீட்டுக்குள்ளே எப்படி வத்தல் போடுறது அப்படின்னு தான் காட்ட போகிறேன். ஸோ ஓரளவுக்கு வெதர் நல்லா இருந்தாலே வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே இந்த வத்தல் போட்டுடலாம். ஸோ சரா, ஜவ்வரிசி வத்தல் போட போகிறேன். ஸோ சாபுதானா வச்சு நான் வத்தல் போட போகிறேன். ரொம்ப 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 ஈஸி. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வத்தல் போடுறீங்கன்னா நான் கண்டிப்பாக இது தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இது ஃப்ளாப்பே ஆகாது, அவ்வளோ பர்ஃபெக்டாக வரும், அவ்வளோ ஈஸியும் கூட. ஸோ வீட்டுக்குள்ளேயும் போட்டுடலாம். ஸோ வத்தல் போட்டுடலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நாகேஸ்வரிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் நாகேஸ்வரிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நான் எப்போல்லாம் புது புது வீடியோ போடுறோமோ நீங்கள் உடனுக்கு உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, நீங்கள் இன்றைக்கி பண்ண போகிறீங்கன்னா இதை வந்து ஒரு 5 hours முன்னாடியே நீங்கள் இதை ஊற வைக்கணும். அதுக்கு நான் எடுத்திருக்கிற ஜவ்வரிசி வந்து அதுக்கு நான் எடுத்திருக்கிற ஜவ்வரிசி காட்டுறேன். கிட்ட பாருங்கள், நல்ல பெரிய பெரிய ஜவ்வரிசியாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக இருக்கும்ல, அது இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். எனக்கு வந்து அது கிடைக்கல. இது வந்து மீடியம் சைஸில் இருக்கிற ஜவ்வரிசி, ரொம்ப குட்டி குட்டியாக, ரொம்ப அப்படியே ரவை மாதிரி ஒரு ஜவ்வரிசி கூட இருக்கும். ரொம்ப ஃபைனாக இருக்கும், நம்ம ஸ்ப்ரிங்கிள்ஸ் மாதிரியே இருக்கும். அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. இது யூஸ் பண்ணாலும் நல்லா தான் வரும். நல்லா பெரிய பெருசாக நம்ம மிக்சர்லாம் ஸ்பெஷல் மிக்சர் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஜவ்வரிசி இருந்தாலும் இன்னும் பெட்டர். ஸோ ஆனால் வந்து இந்த மீடியம் சைஸ் வச்சும் நம்ம பர்ஃபெக்டாக பண்ணலாம். சின்னது மட்டும் கண்டிப்பாக வாங்காதீங்க. நான் இன்றைக்கி வந்து இந்த ரைஸ் குக்கர் கப்பு, இது வந்து 160 ml இருக்கிற ஒரு ரைஸ் குக்கர் கப்பு எடுத்திருக்கேன். இதில் 3 cups ஜவ்வரிசி நான் ஒரு 5 hours முன்னாடி நான் ஊற வச்சிட்டேன். நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அந்த கப்பில் தான் நம்ம தண்ணியும் மெஷர் பண்ண போகிறோம். அதனால கண்டிப்பாக மெஷர் பண்ணி நீங்கள் ஊற வைங்க. மெஷர் பண்ணாமல் ஊற வைக்காதீங்க. அப்புறம் தண்ணியை வந்து நீங்கள் பார்த்து பார்த்து ஊற்றிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வேண்டாம். அதுக்காக எப்போவுமே நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அந்த கப்பு மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக மறக்காதீங்க, அளந்து ஊற வைங்க. நான் வந்து 5 hours ஊற வச்சதுக்கு அப்புறமா எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளோ பெருசு பெருசாக வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து நான் 5 மணி நேரம் 5 hours நேர்ல 6 hours ஆயிடுச்சு, அவ்வளோ நேரம் ஊறியிருக்கு. இது இதை வந்து நீங்கள் இது இப்படி பண்ணிங்கனாலே இப்படி பண்ணிங்கனாலே வந்து உடஞ்சி போயிடும், மாவு மாதிரி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ஆயிடும். அந்த அளவுக்கு இது ஊறணும். எவ்வளோக்கு எவ்வளோ இது ஊறுதோ சீக்கிரமாக இது குக் ஆகிடும். ஸோ அதனால வந்து நீங்கள் 5 hours கண்டிப்பாக ஊற வைங்க. இப்போ நம்ம இதை குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம், வாங்க போய் சமைக்கலாம். நான் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அகலமாக இருக்கிற பாத்திரமாக எடுத்துக்கிட்டேன். நம்ம 3 cups ஜவ்வரிசி எடுத்திருக்கோம், அதுக்கு 18 cups தண்ணி ஊற்றணும். நான் ஜவ்வரிசி ஊற வச்ச தண்ணியிலேருந்தே எடுத்து நான் ஊற்றிட்டு இருக்கேன். 1 cupக்கு 6 cups தண்ணி அளவு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக வரும், இல்லைன்னா வந்து நீங்கள் தண்ணி கொஞ்சம் கம்மி ஜாஸ்தி அந்த மாதிரி நிறைய பண்ணலாம். 6 cups வந்து கரெக்டாக இருக்கும். ஜவ்வரிசி நான் வந்து வாஷ் பண்ணிட்டு தான் ஊற வச்சேன், அதனால நான் ஜவ்வரிசியில் இருக்கிற தண்ணியை ஃபஸ்ட்டு அலந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா மீதி எவ்வளோ வேணுமோ அதை நான் ஊற்றிக்க போகிறேன். இன்னும் நான் ஸ்டவ் பற்ற வைக்கல. தண்ணி எல்லாத்தையும் ஊற்றிட்டு ஜவ்வரிசி அதுக்குள்ளவே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து மீதி தண்ணி எவ்வளோ வேணுமோ அதை நான் ஊற்றிக்க போகிறேன். ஸோ ஜவ்வரிசி ஆல்மோஸ்ட் இருக்கிற தண்ணியெல்லாம் அதில் ஊற்றிட்டேன். மீதி அப்படியே ஜவ்வரிசியும் அதில் ஒதுக்குள்ளவே நான் போட்டுவிட போகிறேன். சரி, நீங்கள் அப்படியே போடலாமேன்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். பட் ஆனால் வந்து தண்ணி அளக்கணும் இல்லையா, அதனால நான் தண்ணி வந்து ஃபஸ்ட்டு ஜவ்வரிசியில் இருந்த தண்ணியெல்லாம் அளந்து ஊற்றிச்சு மீதி இருக்கிற தண்ணிக்கு நான் குழாயில் பிடிச்சி நான் ஊற்றிட்டேன்.
ऊत्रें जवरसी तनी वाणा नीचे नार्मला तनी अलग वे अदक्रम जवरसी मटूकल उ कन्वीनियंटो अंतमी सेको तेल इतिया ना वो स्टव पता वे இதில நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வத்தலுக்கு வந்து உப்பு கொஞ்சம் பாத்து சேர்த்துக்கோங்க. நீங்க டேஸ்ட் பண்ணும்போது வந்து கொஞ்சம் மைல்டா இருந்தாலே போதும். ஏனா அது காஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால இதில வந்து நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஒரு கப்புக்கு 1 டேபிள்ஸ்பூன் அந்த மாதிரி அளவுல நான் சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு தான் சேர்த்தேன். பத்த வச்சிட்டு இப்போ நம்ம கலரிக்கிறது. நீங்க வந்து அப்படியே விட்டுட கூடாது ஜவ்வரிசி ஓரளவுக்கு வேகற வரைக்கும் கொஞ்சம் கலந்து விட்டுட்டே தான் இருக்கணும் ஏனா அடியில போய் தங்கிடும் அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும் அடி பிடிச்சிச்சுனா வந்து அந்த கருகுன ஒரு ஸ்மெல் வந்து வத்தல் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் அதனால நீங்க அடிக்கடி கலரிட்டே இருங்க பக்கத்திலே இருங்க விட்டுட்டலாம் போகாதீங்க ஜவ்வரிசி நம்ம ரொம்ப நேரம் ஊற வச்சதுனால கொஞ்சம் சீக்கிரமாவே வெந்துரும் ரொம்ப நேரலாம் எடுக்காது கிட்டத்தட்ட வந்து ஒரு हाफ एन हवर कोई इन नम्बर क्वांटिटी को अधिकम एटाँव आना वो करेक्टा 35 मिनट आज वेग वेग पांग फर्स्ट को जवरसा मेल वर आरमि अब अवरसी वेगे अब ट्रांसपरटा मार आरम नम्बर पायसा जवरसी वेग वो अदार नम्ब ऊच वेग वो ஜவ்வரிசி மட்டும் இருந்தாலே போதும் இந்த வத்தல் நம்ம செஞ்சிரலாம் மத்த फ्लेவர்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட இஷ்டம்தான் இப்போ பாருங்க நான் ஜவ்வரிசி எடுத்து காட்றேன் இவ்வளவு அப்படியே ஒரு மாதிரி ட்ரான்ஸ்பரண்டா மாறிட்டே வருது பாருங்க அது எல்லாமே ஃபுல்லா ட்ரான்ஸ்பரண்டா மாற வரைக்கும் வேகணும் இதுல வந்து கொஞ்சம் தான் வந்திருக்கு கொஞ்சம் அப்படியே இன்னும் வெள்ளையாவே இருக்கு சோ ஃபுல்லா வேகற வரைக்கும் நம்ம அப்பப்ப கலந்து விட்டுட்டே பக்கத்துல நின்னு கலந்து விட்டுட்டே இருங்க அடி பிடிக்காம பாத்துக்கோங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மொத்த டிஷையே கொலாப்ஸ் ஆகிடும் அடி பிடிச்சிச்சுனா இப்போ பாருங்க அப்படியே நல்லா குண்டு குண்டா அழகா இருக்கு பாக்குறதுக்கு இது வந்து கரெக்ட்டா ஒரு 10 நிமிஷம் ஆச்சு இப்போ பாருங்க ஆல்மோஸ்ட் எல்லாம் மேல வர ஆரம்பிச்சிடுச்சு கலரும் வந்து மாறிட்டே வருது और रे निषक कलरी कलरी विटे नम्बर अड़पिड़े फिर अवॉड पड़ेल वतल वो नम्बर ऊर्दा ना ये अम्मा से वा ना वो पैक पड़ी अब इतना वो नानू सुरीशा फ्रेंड सुरीशा नानूम वतल पटो நிறைய வத்தல் போட்டு ஆச்சுலாம் காலையில் அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்துருப்பாங்க நானும் அவங்கள சேர்ந்து மத்தியானம் வரைக்கும் உட்காந்து ஏதாவது ஒரு வத்தல் போட்டு வெங்காய வத்தல் வத்தல் பஞ்சி வத்தல் நிறைய வத்தல் போட்டோம் நாங்கள் பர்த்தில் இருக்கும்போது பர்த் வெதர் வந்து கொஞ்சம் நம்ம இந்தியா வெதர் மாதிரியாக தான் இருக்கும் கொஞ்சம் நல்லா சூடாகவே இருக்கும் ஆனால் மெல்பர்னில் வந்து எப்போ வெயில் வரும் எப்போ மழை வரும் எப்போ குளிர் அடிக்கும்னே தெரிய மாட்டேங்குது அதனால இப்போ வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு நல்ல ஹாட் வெதர் அப்படி டெம்பரேச்சர் வெதர் ரிப்போர்ட்ல பார்த்தோம் சோ ஓகே இன்னைக்கு செய்யலாம் அப்படினு சொல்லிட்டு நான் வந்து இத ஃபர்ஸ்ட் செய்யற வத்தல் வந்து வீட்டுக்குள்ளேயே போடலாம் அதுக்கு அப்புறமா வந்து ஏனா இங்க பின்னாடி வேலை நடந்துட்டு இருக்கு அந்த வேலை முடிஞ்ச உடனே அதுக்கு அப்புறமா நான் வெங்காய வத்தல் போட போறேன் சோ வெங்காயமும் நான் ஹார்வெஸ்டிங் பண்ணி இருக்கறேன் சோ வீட்ல ஹார்வெஸ்ட் பண்ண வெங்காயத்திலேயே வந்து வத்தல் போடலாம் அப்படினு சொல்லிட்டு பான் இருக்கு சோ வெங்காய வத்தல் போடும்போது நான் கண்டிப்பா வீடியோ ஷேர் பண்றேன் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் பாதி வெந்திருச்சு இன்னும் கொஞ்சம் வேகணும் தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு சோ மீன்வைல் வந்து நான் இப்போ இந்த பெஞ்ச் டாப் மேல தான் வந்து வத்தல் போட போறேன் அதுக்கு ஒரு பிளாஸ்டிக் கவர் வந்து நான் மாதிரி ஷாப்பிங் போயிட்டு வந்தல அந்த ஷாப்பிங் கவர் வந்து கட் பண்ணி இந்த பெஞ்ச் டாப் லெந்த் செட் மாதிரி நான் அடிச்சு வைக்கிறேன் நீங்க வந்து துணியிலயும் போடலாம் இந்த வத்தல் வந்து நம்ம நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம யூஸ் வத்தல் போட போறோம் அதனால பிளாஸ்டிக்ல போடுறதுனால சூடா இருக்கிறதுல பிளாஸ்டிக் போடலாமா அப்படினா நீங்க உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் நம்ம இந்த வத்தல் வந்து நல்லா ஆறனதுக்கு அப்புறம் தான் நம்ம போட போறோம் அதனால நீங்க பிளாஸ்டிக் பேப்பர்லயும் போடலாம் துணியிலயும் போடலாம் அது உங்களோட இஷ்டம் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நல்லா வெந்துருச்சு நீங்க தொட்டு பாத்தீங்கனா அப்படி புளிச்ச உடனே அப்படியே நைஸா அப்படியே கரஞ்சி போயிடணும் அந்த அளவுக்கு வேகணும் இது வெந்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு
இது வெந்துட்டு இருக்கும்போதே நான் கவரும் ரெடி பண்ணிட்டேன், அதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எல்லாமே வந்து கலர் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வெந்து வெந்ததுக்கப்புறம் ஒரு கலர் மாறும்ல, அந்த மாதிரி நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடுச்சு. சும்மா அமுக்குனாலே வந்து நல்லா கரைஞ்சிரும் அந்த அளவுக்கு. இது நம்ம இனிமேல் இதை அரைக்க தான் போகிறோம், அதனால நல்லா வெந்ததுக்கப்புறம் இது கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆற வரைக்கும் விட்டுடுங்க, அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டான அடுப்பு, இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறட்டும், ஆற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நீங்கள் அதுக்குள்ளே வந்து நீங்கள் என்னென்ன வேரியேஷன் பண்ணணும், உங்களுக்கு என்ன மாதிரி வத்தல் வேணும்னு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆறிடுச்சு, இங்கே பாருங்கள் ஆறினதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கட்டியாயிடுச்சு. இப்போ இதை வந்து நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து நாலு வேரியேஷன் பண்ண போகிறேன், நாலு விதமான ஜவ்வரிசி வத்தல் செய்ய போகிறேன். அதனால் நான் நாலு நாலு பங்காக பிரித்து அதை அது அதுக்கேற்ற மாதிரி நான் அரைச்சிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பச்சை மிளகா வத்தல் போட போகிறேன். இந்த ஜவ்வரிசி வந்து நம்ம வேணுன்ற அளவுக்கு இந்த மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இதில் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் இதில் வந்து ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வேரியேஷன் நான் பண்ணுறது, பச்சை மிளகா வத்தல். பச்சை மிளகா போட்டு அரைச்சிட்டேன், அதை வந்து ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணால் ரொம்ப காரமாக இருந்துச்சு, அதனால் இன்னும் கொஞ்சம் அந்த வத்தல் மாவை போட்டு அரைச்சி வெறும் பிளெயினாகவே அது கூட சேர்த்து இதில் நான் கலந்துக்க போகிறேன். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகா சேர்த்துக்கோங்க. இந்த மிளகா ரொம்ப காரமாக இருந்துச்சு, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் வந்து பிளெயின் போட்டு அதையும் அரைச்சிட்டு இந்த இது மாவு கூடவே நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு கலந்துட்டு இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வத்தல் ஊற்ற வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, அவ்வளோ சிம்பிள் இது, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தானே. ஸோ உங்களுக்கு இதில் என்னென்ன வேரியேஷன் வேணுமோ பண்ணிக்கலாம். சீரகம் வந்து வத்தலில் நான் வந்து மோஸ்ட்லி எல்லா வத்தல்லையுமே சீரகம் போட்டுடுறேன், ஏன்னா அது டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும், அந்த சீரகத்தோட வாசனையோட சூப்பராக இருக்கும். நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துட்டோம், அதனால திரும்ப நீங்கள் உப்பு சேர்க்க வேண்டாம். செக் பண்ணிக்கோங்க, உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும், ரொம்ப போட்டுடாதீங்க. ஆனால் வத்தல் வந்து அப்புறம் உப்பு கரிக்க ஆரம்பிச்சு காஞ்சதுக்கப்புறம், அதனால் சீரகத்தையும் போட்டுட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம வத்தல் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து ஒரு ஒரு வேரியேஷனாக எடுத்துகிட்டு ஊற்றிட்டு திருப்பி அதுக்கப்புறமா அடுத்த வேரியேஷன் அந்த மாதிரி நான் பண்ணுறேன். மொத்தமாக செஞ்சு வச்சுக்காம, ஏன்னா நிறைய டூ நிறைய பவுல் வரும், அப்புறம் கழுவணும், அது வேறு ஒரு பெரிய வேலையாயிடும். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல நான் ஊற்ற ஆரம்பிச்சிடுறேன். உங்களுக்கு வந்து நல்லா கரெக்டாக பர்ஃபெக்ட் ஷேப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ரவுண்ட் கட்டர் இருக்கும்ல, அந்த கட்டர் வச்சுட்டு அதுக்குள்ளே ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த ஷேப் வரும். இது நான் எங்களுக்கு தான் செய்கிறேன், அதனால் எனக்கு ஷேப் எல்லாம் ஒரு பெரிய மேட்டர் இல்லை, டேஸ்ட்டு தான் முக்கியம். அதனால நான் இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து ஃபுல்லாக ஊற்றிட்டுருக்கேன். ஊற்றும்போது நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு ஊற்றிக்கோங்க, இல்லைனா வந்து கொஞ்சம் ஒட்டிக்கும். ஒட்டிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அதை உடச்சி விட்டுக்கலாம். நம்ம வீட்டுக்கு தானே செய்கிறோம். ஸோ உங்களுக்கு வேறு வேறு ஷேப்லலாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து அந்த குக்கி கட்டர் இருக்கும்ல, ஹார்ட் ஷேப்பில் ரவுண்ட் ஷேப்பில், அதெல்லாம் யூஸ் பண்ணி கூட நீங்கள் செய்யலாம். நான் வந்து எனக்கு ஷேப்பு முக்கியம் இல்லை, எப்போவுமே டேஸ்ட்டு தான் முக்கியம். அதனால் நான் வந்து அப்படியே கரண்டியே எடுத்து எடுத்து கரெக்டாக, இது சின்ன சின்ன குழம்பு கரண்டி எடுத்துக்கிட்டேன், அது கரெக்டாக இருந்தது, எடுத்து கீழே அது ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. எனக்கு வந்து வத்தல் வந்து கொஞ்சம் குண்டு குண்டாக இருந்தால் தான் பிடிக்கும், அதனால நான் வந்து கொஞ்சம் திக்காக ஊற்றுறேன். உங்களுக்கு நல்லா மெல்லீஸாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஊற்றலாம். என் பொண்ணு வந்து நானும் ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரை பண்ணால் அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அப்புறம் கொடுத்துட்டு ஓடிட்டா. உங்கள் பசங்களையும் நீங்கள் இன்வால்வ் பண்ணி அவங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நீங்கள் பண்ண வைங்க. கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சுட்டா இவ, அதனால நானே வந்து எனக்கு ஏன்னா அடுத்த இன்னும் ரெண்டு மூணு வெரைட்டி செய்யணும் இல்லை, அதுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாயிடுச்சுன்னா நம்ம தண்ணி சுடு தண்ணி ஊற்றி கலக்கணும், அதனால டைம் ஆகிடும்ன்றதுக்காக நானே வாங்கி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் ரொம்ப டிலே பண்ணிட்டீங்கன்னா வந்து ஜவ்வரிசி இருக்க இருக்க இன்னும் கெட்டியாக ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் நீங்கள் அதில் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றுற மாதிரி வரும். அதனால நீங்க கொஞ்சம் ஃபாஸ்டா நீங்களே பண்ணிடுங்க. அங்க சாமான் தெரியும். மிளகா பண்ணி முடிச்சு உடனே நான் அடுத்த வேரியேஷன் நான் அப்படின்னு சொல்லிட்டு, மோஸ்ட்லி என்னோட குக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற மாதிரி தான் நான் பண்ணுவேன், ஏன்னா நானும் ஒர்க்கிங் உமன், அதனால ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் ரொம்ப எடுக்கிற டிஷ்ஷஸ்லாம் நான் அவ்வளோ நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஹெல்த்தியாகவும் செய்யணும், அதே நேரத்தில் குயிக்காகவும் செய்யணும், அந்த மாதிரி தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ என்னோடய அடுத்த வேரியேஷன் வந்து சில்லி ஃப்ளேக்ஸு.
சில்லி ஃப்ளேக்ஸ் நம்ம கடையிலே கிடைக்கும், காஞ்ச மிளகாய். அது உங்கள் காஞ்ச மிளகாவை வந்து கொஞ்சம் அப்படியே மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு அப்படியே போட்டுக்கலாம். அது போட்டுட்டு அது கூட ஆஸ் யூஷுவல் சீரகமும் கொஞ்சம் போட்டுட்டு கலந்துட்டேன். ஸோ இது என்னோடய செகண்ட் வேரியேஷன். நான் வந்து இன்னைக்கு ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக வந்து வேரியேஷன்ஸ் காட்டியிருக்கேன். நீங்கள் வந்து நிறைய வேரியேஷன் அரைச்சி போடலாம், கொத்தமல்லி அரைச்சி போடலாம், கருவேப்பிலை அரைச்சி போடலாம், தக்காளி அரைச்சி போடலாம், அப்புறம் வந்து நம்ம பேசில் லீவ்ஸ் போடலாம், வெந்தயக்கீரை போடலாம். அந்த மாதிரி நிறைய வேரியேஷன் பண்ணலாம் வத்தல்லையே. முருங்கைக்கீரை போடலாம். ஸோ முருங்கைக்கீரை எங்களுக்கு இங்கே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ எப்பயாவது கிடைச்சா வந்து நான் அதில் இப்போ செய்யணும்னு பார்த்துட்ருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நான் வந்து இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக தான் நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப குயிக்காக பண்ணுற மாதிரி தான் நான் வத்தல் காட்டியிருக்கேன். நீங்கள் இன்னும் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது ஒரு வேரியேஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இந்த 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 நாலு வேரியேஷனில் வந்து என்னோடய ஃபேவரெட் வந்து இந்த ரெட் சில்லி ஃப்ளேக்ஸு, அப்புறம் க்ரீன் சில்லி தான். ஏன்னா எனக்கு காரம் ரொம்ப பிடிக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து அடுத்த வேரியேஷன் வந்து பிளெயினாக வெறும் சீரகம் மட்டும் போட்டு பண்ணுறேன். ஏன்னா பசங்களுக்கு காரம் ஒரு வேளை வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்காக வந்து ஸ்பெஷலாக கிட்ஸுக்காக வெறும் சீரகம் போட்டு ஒரு வத்தல் பண்ணுறேன். சீரகம் சேர்க்கறது மட்டும் மிஸ் பண்ணாதீங்க, ஏன்னா டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் நம்ம இந்த வத்தலை. ஸோ சீரகம் போட்டு செய்யும்போது அது ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த கரண்டியில் எடுத்து அப்படி ஊற்றினோடனே கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் வந்துடும். ஆல்மோஸ்ட்டு நான் வந்து அந்த கரண்டியை திருப்பி எடுத்து தேய்க்கலாம் இல்லை, அந்த பின்னாடி வச்சு கரண்டி வச்சு தேய்ப்பாங்க. நான் அந்த மாதிரிலாம் எதுவும் தேய்க்கலை. நான் அப்படி அப்படியே குண்டு குண்டாகவே தான் போட்டேன். எனக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் போட்டேன். அடுத்த ஃபோர்த் வேரியேஷன் வந்து கொஞ்சம் மிளகு தூள் சேர்த்துருக்கேன். இதில் மிளகு தூள் மட்டும்தான் போட்டேன். இதில் நான் சீரகம் சேர்க்கலை, வெறும் மிளகோட ஃப்ளேவரில் சூப்பராக இருக்கும். ஒரு ரசம் சாதத்துக்கெலாம் வந்து ஒரு பெஸ்ட்டு காம்போ இது. வெறும் ரைஸ் ரசம் மட்டும் வச்சுட்டு இந்த வத்தல் பொரிச்சு வச்சாலே எந்த ஒரு பொரியலோ குழம்போ தேவையில்லை, அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு. அதுவும் நம்ம வீட்லேயே செய்கிறோன்னும்போது அதனோட டேஸ்ட்டு சொல்லவா வேணும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக எப்படி ஊற்றணுமோ அதே மாதிரி இதுவும் நம்ம ஊற்றிடலாம். இந்த சீரகத்தோட இதெல்லாம் ஊற்றிட்டாச்சு. இப்போ நம்ம மிளகு சேர்த்ததை நம்ம ஊற்ற போகிறோம். நீங்கள் வந்து ஊற்றும் போது பார்த்துக்கோங்க கன்சிஸ்டன்சி. ரொம்ப திக்காயிடுச்சுன்னா வந்து கண்டிப்பாக கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இன்னும் ரொம்ப திக்காயிடுச்சுன்னா வந்து மறக்காமல் சுடு தண்ணி தான் சேர்க்கணும், பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. அது சேர்த்து கொஞ்சம் தண்ணியை கரைச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் ஊற்றுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய வேரியேஷன்ஸ் பண்ணலாம். புதினா, கொத்தமல்லி, தக்காளி, அப்புறம் வந்து வெந்தயக்கீரை, இன்னும் நிறைய வேரியேஷன் பண்ணலாங்க இந்த வத்தலில். உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாமே இதில் நீங்கள் செய்யலாம். பீட்ரூட் கூட அரைச்சி சேர்க்கலாம், கேரட் அரைச்சி சேர்க்கலாம், கலர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இன்னைக்கு வத்தல் போட்டு ரெண்டாவது நாள். நேற்று மதியானம் ஒரு 1 o'clock கிட்ட நான் போட்டேன். ஸோ இப்போ எப்படி இருக்குன்றதை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த வத்தல் வந்து ரெடி ஆகிறதுக்கு ஒரு 2-3 நாள் ஆகும். டிபெண்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ வெயிலில் வைக்கிறீங்கன்றதை பொறுத்து. நான் வீட்டுக்குள்ளேயே இந்த வத்தல் போடுறதுனால ஒரு 3 நாள் கண்டிப்பாக ஆகும். ஸோ இன்னைக்கு செகண்ட் டே எப்படி காஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து கொஞ்சம் திக்காக போட்டிருக்கேன். எனக்கு வந்து திக்காக இருக்கிற அந்த வத்தல் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் வந்து கொஞ்சம் திக்காக போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் மெல்லீஸாக ஊற்றுனீங்கன்னா 2-3 நாளில் ரெடி ஆகிடும். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கலராக வத்தல் செய்யணும்னா நீங்கள் அதை செய்யலாம். இது வந்து கரெக்டாக வந்து ஒரு 3 நாள் கழித்து வத்தல் இந்த மாதிரி நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 2வது நாளுக்கு அப்புறம் நீங்கள் திருப்பி போடணும். அப்படியே கையில் எடுத்தீங்கனாலே வந்துடும். அந்த வீடியோ வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. வீடியோ எடுத்தேன் பட் என்னன்னு தெரியல, அது மிஸ் ஆயிடுச்சு, அது கிடைக்கல. அதனால தான் வந்து நான் அப்படியே கடைசியில் எடுத்தது மட்டும்தான் நான் காட்டுறேன். இது கரெக்டாக 3 நாளில் வந்து இந்த அளவுக்கு காஞ்சிருச்சு. இது காஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து ஒரே பிளாஸ்டிக் ஷீட்டில் போட்டு இன்னும் ஒரு 2 நாளைக்கு வந்து நல்லா வெயில் அடிச்சு வெளியில் போடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து நல்லா காஞ்சிருச்சு. ஸோ ஒரு 2 நாள் வீட்டுக்குள்ளேயே வந்து நல்லா அப்படியே வச்சுட்டேன். நல்லா பொல பொலன்னு வந்ததுக்கப்புறம் எடுத்து ஒரு ஸ்டோர் பண்ணேன். ஒரு ஸ்டோர் டைட்டாக ஒரு பாக்ஸில் போட்டு
எடுத்து மூடி வச்சிட்டு வந்து இந்த வத்தல் வந்து போட்டு நீங்கள் ரெண்டு நாளுக்கு அப்புறமா எடுத்து அந்த வத்தல் வந்து அப்படியே கொஞ்சம் பிரிஞ்சு மேலே வரும், அப்போ வந்து நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு அப்படியே விட்டுட்டீங்கன்னா நல்லா காஞ்சி இந்த மாதிரி காஞ்சி வந்துடும். இது எல்லாமே வீட்டுக்குள்ளேயே போட்ட வத்தல் தான், வெளியில் கொண்டே போகலை. வீட்டுக்குள்ளேயே எவ்வளோ அழகாக காஞ்சி வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ நல்லா காஞ்சிருச்சு, உடச்சிங்கன்னா பட்டு பட்டுன்னு உடையும் அந்த மாதிரி காஞ்சிருச்சு. இது வந்து பொறிச்சு காட்டுறேன் நான் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக வருதுன்னு பாருங்கள். ஹாய், ஸோ வத்தல் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து காஞ்சிருச்சு. வீட்டுக்குள்ளே தான் நான் காய வச்சேன், எனக்கு இவ்வளோ வத்தல் வந்திருக்கு. நான் வந்து ஒரு 3 கப்பு தான் போட்டேன், அதுக்கே வந்து இவ்வளோ வத்தல் வந்திருக்கு. நான் ஊருக்கு போயிருந்தால் கூட இவ்வளோ தான் கொண்டு வந்திருப்பேன். ஸோ இனிமேல் நீங்கள் வீட்லேயே இங்கேயே மெல்பர்ன்லேயே நம்ம வத்தல் போட்டுடலாம். ஸோ அதுவும் வீட்டுக்குள்ளேயே போடலாம். ஸோ ரொம்ப க்ளீனாகவும் இருக்கும், வெளியில் காயப்பட்டால் தூசு வருமா அப்படின்லாம் நீங்கள் கொஞ்சம் அது யோசிக்கலாம். வீட்டுக்குள்ளேயே போடுறதுனால சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ வத்தல் வந்துருக்கு. ஸோ நான் இன்றைக்கி வந்து 4 வெர்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் நிறைய வெர்ஷன்ஸ் பண்ணலாம். நான் வந்து இன்னும் நெக்ஸ்ட் வீக்கில் கொஞ்சம் வெயில் இருக்குது, அப்போ வந்து வெங்காய வத்தல் போடலான்னு இருக்கேன், அதையும் நான் கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ இதை நம்ம பொறிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம இதை போய் பொறிச்சு சாப்பிட்லாம். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டுறதுக்காக ஒன்று ஒன்றா போட்டேன், அப்புறமா வந்து நான் நிறைய போட ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளோ சூப்பராக பொறிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது, என் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து அங்கங்கே அந்த காரமாக அந்த கடிப்படும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் இது எடுக்கும்போது வந்து எல்லாத்தையும் நான் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன், ஆனால் நீங்கள் பொறிக்கும் போது உங்களுக்கு தெரியும் எது என்ன வத்தல்னு. நீங்கள் நிறைய குவான்டிட்டி செய்கிறீங்கன்னா வந்து தனித்தனியாக கூட நீங்கள் ஸ்கோர் பண்ணிக்கலாம். இதை வந்து கிட்டத்தட்ட நீங்கள் 1 வருஷம் வரைக்கும் நீங்கள் அப்படியே வச்சு யூஸ் பண்ணலாம், ஒன்றுமே ஆகாது. பட் 1 வருஷம் வரைக்கும்லாம் தாங்காது, 2-3 மாதத்துக்கு முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி வத்தல் பொறிச்சு நீங்கள் எப்போ வேணுமோ அப்போ நீங்கள் பொறிச்சுட்டு இது ஆறுனதுக்கப்புறம் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு டைட்டாக மூடி வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா வந்து இது நமுத்து போயிடும். பொறிச்சுட்டு நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ண வேணாம், எப்போ வேணுமோ அப்போ வரைக்கும் பொறிச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஜவ்வரிசி வத்தல், நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்குது, நசுமாலாம் சொல்லலை. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் தான் என்னோடய ஃபேவரட், சூப்பராக இருந்துச்சு. ஒரு சாம்பார் சாதத்துக்கும் ரசம் சாதத்துக்கும் சும்மாவே கூட பொறிச்சு சாப்பிட்லாம். சிப்ஸுக்கு பதிலாக இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், நம்மளே செஞ்சு சாப்பிடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்த வத்தலில் உங்களை நான் பார்க்குறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வத்தல் நீங்கள் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நானும் ட்ரை பண்ணுவேன், பார்க்குற வியூவர்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், நாகேஸ்வரிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.